அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. நான் செந்தில், இது செந்தில் வேல் வீச்சு. வலை விரித்த ஸ்டாலின், வசமாக சிக்கிக் கொண்ட அண்ணாமலை, உற்சாகத்தில் உதயநிதி ஸ்டாலின், இதை பற்றி நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். என்ன வலை விரித்தார்கள், என்ன மாட்டிக்கொண்டார் அண்ணாமலை உள்ளிட்டவற்றை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தியிருக்கிறார் அண்ணாமலை. ஏன் எதுக்குன்னு கேட்காதீங்க, என்ன அவருக்கே தெரியாது. அப்பப்போ ஏதாவது பண்ணணுங்கிறதுக்காக ஒரு ஆர்ப்பாட்டத்தை பண்ணுவார், ஏதாவது பண்ணணும் இல்லை, அதனால் வந்து அப்பப்போ பண்ணிகிட்ருக்கிறது. அதில் கூட்டு வர்றவங்களுக்கு காசு வேறு சரியாக கொடுக்குறதுலேருந்து ஒரு அம்மா கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டுச்சு, அதெல்லாம் நம்ம பார்த்தோம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிக்கிட்ட போல என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரு நிலைமை இப்போ வந்துச்சுல, ஏக்நாத் சிண்டே, அதாவது உள்ளுக்குள்ளே இருக்கிற சிவசேனாவினுடைய தலைமைக்கு முரணாக பெரும்பான்மையான எம்எல்ஏக்களை வெளியில் கூட்டு வந்து பாஜகவினுடைய ஆதரவோடு முதலமைச்சரானார் இல்லையா, அதே மாதிரி ஒரு நிலை இங்கே தமிழ்நாட்டில் உதயநிதி ஸ்டாலினால் ஏற்படும் அப்படின்னு அவர் சொல்கிறார், பேசுகிறார். உதயநிதி ஸ்டாலினால் ஏன் அப்படின்னா, கலைஞர் அதுக்கப்புறம் வந்து ஸ்டாலின் முதலமைச்சர் ஆட்டனா, அங்கே வந்து பால் தாக்கரேவுக்கு பிறகு உத்தவ் தாக்கரே, அதன் பிறகு இப்போ வந்து ஆதித்ய தாக்கரே வந்து விட்டார். அதே மாதிரி இங்கே ஸ்டாலினுக்கு பிறகு யார் வர்றா, நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து வருகிறார். எனவே உதயநிதி ஸ்டாலினால் திமுக என்னவாகும், பிளவுபடும். உதயநிதி ஸ்டாலினுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தால் மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஏக்நாத் சிண்டே வந்தது போல இங்கிருந்து ஒரு ஏக்நாத் சிண்டே வருவார் அப்படின்னு அண்ணாமலை உளறி இருக்கிறார். அப்படி தான் சொல்லணும், உளறி இருக்கிறார் என்று சொல்வதை விட கூட பயத்தில் பிதற்றி இருக்கிறார், அச்சத்தில் பதட்டத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் புலம்பி இருக்கிறார். என்ன அச்சம், ஏன் அண்ணாமலை புலம்பணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப எளிமை. ஏன் இந்த வாரிசு அரசியலை நோக்கி அவர்கள் காய் நடத்துகிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரிசு அரசியல் திருப்பி திருப்பி அண்ணாமலை பேசுவார். அண்ணாமலை ஒரு ப்ரெஸ் மீட்லேருந்து பேசுவார், வாரிசு அரசியலால் தான் தமிழ்நாடு சீரழிந்து சின்னாபின்னம் ஆகிறது, நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வலது பக்கம் திரும்பி பார்த்தா மரியாதைக்குரிய ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள், அவருடைய மகன் மருத்துவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள், அவருடைய மகன். இப்போ அவர் என்ன சொன்னார், இப்போ திமுகவில் கூட யாரும் அப்படிலாம் சத்தியம் பண்ணலை, என்னென்னு என் குடும்பத்துலேருந்து யாருமே வரமாட்டோன்னு, ஆனால் அவர் என்ன பண்ணார், சத்தியமே பண்ணார். இப்போ தலைவராகவே யார் வந்துட்டா, அந்த கட்சியினுடைய தலைவராக, ஏன்னா தலைமை பொறுப்புக்கு நான் வரமாட்டேன்னு மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் தெளிவாக சொல்லியிருந்தார். இப்போ அதனால் அவர் பையனை என்ன செஞ்சுருக்கிறாங்க, கொண்டு வந்தாச்சு. இப்போ யார் பேசுகிறா, அண்ணாமலை பேசுகிறார். என்ன பேசுகிறார், வாரிசு அரசியலை. இந்த பக்கம் யார் சார் இருக்கிறா, ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ். அப்படியே கொஞ்சம் லெஃப்டில் திரும்புங்க சார், இந்த பக்கம் யார் இருக்கிறா, ஐயா ஜி கே வாசல். இவரும் சின்னையா தான், அவரும் சின்னையா தான். ஜி கே வாசன் யாருடைய மகன், ஐயா ஜி கே மூப்பனாரினுடைய வாரிசு. ஆனால் அண்ணாமலைக்கு அது பிடிக்காது, நீங்கள் அண்ணாமலை வந்து நீங்கள் அப்படி நினச்சிக்காதீங்க, வாரிசு அரசியல்னா அண்ணாமலைக்கு அறவே பிடிக்காது. மற்றபடி ஜி கே மூப்பனாருடைய மகன் ஜி கே வாசன் என்பதாலேயே அவர் வந்து காங்கிரஸ் கட்சியில் பதவி பெற்றது, அதன் பிறகு காங்கிரஸ் ஆட்சிக்கு முடிய போகிற நேரத்தில் இனிமேல் காங்கிரஸ் ஆட்சிக்கு அடுத்த ஒரு 10 ஆண்டுகளுக்கு வராதுன்னு தெரிஞ்சு கொண்டு பாஜக பக்கம் தாவியது, அங்கே வந்து ஒரு எம்பி ஆனது, இதெல்லாம் அண்ணாமலைக்கு பிடிக்கும். மற்றபடி வாரிசு அரசியல்லாம் மட்டும்தான் நினச்சாது, பிடிக்காது. அப்புறம் ஒரே ஒரு எம்பி சீட்டு தான் மாநிலங்களவைக்கு பாமகவிற்கு, அந்த ஒரு எம்பி சீட்டை கூட கட்சிக்காக வேலை பார்த்த பலரும் இருக்கின்ற பொழுது அன்புமணி ராமதாஸ் ஏன் எடுத்துக்கொண்டார், அவர் ராமதாஸின் மகன் என்பதாலேயே என்று அண்ணாமலை கடும் கோபத்தில் இருக்கார். ஏன்னா அண்ணாமலைக்கு என்ன பிடிக்காது, வாரிசு அரசியல்னாலே அண்ணாமலைக்கு அறவே பிடிக்காது. என்ன நினச்சிங்க, அவரை லெஃப்ட்டு ரைட்டு பார்த்தாச்சா, அப்படியே கொஞ்சம் பின்னாடி தெரியும் பார்த்தா, அட நம்ம தேமுதிக மரியாதைக்குரிய சகோதரி திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், அவருக்கு பக்கத்திலேயே மரியாதைக்குரிய சகோதரர் சுதீஷ் அவர்கள், இந்த பக்கம் பார்த்தா தம்பி பிரபாகரன், யார் விஜயகாந்தினுடைய மகன் கேப்டன் விஜயகாந்த், நல்ல மனிதர், உள்ளபடிய அருமையான மனிதர், அவ்வளோ பேருக்கு உதவி செய்யக்கூடியவர், அவர் பூரண உடல் நலம் பெற்று வர வேண்டும், அது ஒரு பக்கம் நம்முடைய எப்பொழுதும் அவர் மீதான அன்பு தனி, அது விட்டுருங்க. இப்படி மூணு பேர். ஆனால் அண்ணாமலைக்கு வந்து வாரிசு அரசியல் மட்டும் அண்ணாமலைகிட்ட போய் நீங்கள் பிரேமலதா விஜயகாந்தும் நம்முடைய சகோதரர் சுதீஷ் விஜயபிரபாகரன்லாம் போனாங்கன்னா அண்ணாமலை வந்து வீட்டுக்குள்ளேயே கேட்க மாட்டார், ஏன்னா அவருக்கு வாரிசு அரசியல்லாம் நினைச்சாது, பிடிக்காது இல்லை.
கோபம் வரும் பயங்கரமாக. என்ன நம்மளே எப்படி எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுதா நம்மளே? இந்த நார்த் இந்தியானே நீங்கள் தமிழ்நாட்டை நினச்சிட்ருக்கீங்கல்ல இல்லை? அப்புறம் முக்கியமாக சரி தமிழ்நாடு தாங்க அப்படி ஆயிடுச்சு. அவர் சொல்லுவார் தமிழ்நாடு இப்படி ஆயிப்போச்சுங்க. நார்த் இந்தியா எங்கள் கட்சியில் நீங்கள் சொல்லுங்கள் அப்படிம்பார். உங்கள் கட்சியில் ஒரு பெரிய பட்டியலே இருக்க அண்ணாமலை. 20,000 புத்தகம் படித்த தம்பி அண்ணாமலை அவர்களுக்கு இது ஏன் தெரியாமல் போனது அப்படின்னு தெரியல. அதையும் கொஞ்சம் தம்பி படித்திருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும். 20,000 புத்தகம் படித்தவர் அல்லவா? நான் ஒன்றே ஒன்று இப்போ இருக்கிற தலைவருக்கு சொல்கிறேன். அமித்ஷாவினுடைய மகன் ஜெய்ஷா, ஜெய்ஷா என்ன சச்சின் டெண்டுல்கரா, விராட் கோலியா, ஹர்பஜன் சிங்கா? எனக்கு ஞாபகம் இருக்க கிரிக்கெட் பேரெல்லாம் சொல்லிடுறேன். அப்போ இருக்கிறதா நமக்கு ஞாபகத்துக்கு வரும். கபில் தேவா, கவாஸ்கரா, ஏன் பிசிசிஐ தலைவர் காங்கிரஸ் பீரியடில் கொடுக்கலையா? காங்கிரஸ் அந்த தப்பை செய்துன்னு சொல்லி தானே நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க. இப்போ பாஜகவிற்குள்ளே நீங்கள் வேற யாருக்காவது கொடுங்க. அது ஏன் ஜெய்ஷாவுக்கு? அமித்ஷா மகன் என்ற ஒரே ஒரு சின்ன தகுதியை தவிர அமித்ஷாவினுடைய மகன் ஜெய்ஷாவிற்கு பிசிசிஐனுடைய தலைவராகுவதற்கு வேறு என்ன தகுதி இருக்கிறது? அண்ணாமலை வாய்த்தரும் சொல்ல சொல்லுங்கள். பேச மாட்டிங்கள்ல. அப்புறம் கர்நாடகாவில் குமாரசாமி அவர்களோடு சேர்த்து நீங்கள் ஆட்சி அமைத்த ஒரு காலம் உண்டு. குமாரசாமி வாரிசு அரசியல் தான், அப்போ இனிச்சது இல்லை உங்களுக்கு. மகாராஷ்டிராலேயே இதே சிவசேனாவோடு சேர்த்து நீங்கள் கூட்டணியில் இருந்தீர்களே, ஆட்சி அதிகாரத்தை பங்கிட்டு கொண்டீர்களே, அப்போ இனிச்சது இல்லை. இப்போ உங்களுக்கு வாரிசு அரசியல் பிரச்சனை இல்லை அண்ணாமலை. அவங்க உங்களுக்கு என்ன செஞ்சிட்டாங்க, அல்வா கிண்டி கொடுத்துட்டான், அதான் பிரச்சனை. தேர்தல் முடிஞ்ச உடனே 2.5 வருஷம் பாஜக ஆச்சு, 2.5 வருஷம் சிவசேனா ஆச்சுன்னாங்க. நீங்கள் கேட்கலை, 5 வருஷமும் நாங்களே ஆண்டு அனுபவிப்போம்னு சொன்னீங்க. அவர் உத்தவ் தாக்கரே பிம்பிலிக்கு பிள்ளை பின்ட்டார். என்ன பண்ணார், காங்கிரஸை கூப்பிட்டார், இந்த பக்கம் சரத்பவாரை பார்த்தார். இருவருடைய ஆதரவோடு அவங்களும் பாஜக வராமல் இருந்தால் சரிதான், சிவசேனாவிற்கு ஆதரவு கொடுத்தார்கள். சிவசேனா ஆட்சி அமைத்து விட்டது. இந்த கடுப்பு உங்களுக்கு இப்போ வாரிசு அரசியல் திடீர்னு. இப்போ ஆந்திராவில் ஜெகன்மோகன் வாரிசு தான், நீங்கள் அவரோட ஒட்டி உறவாடாமல் இருக்கிறீர்களா? மக்கள் வாக்களிக்காமல் விட்டு விட்டார்களா? என்ன பைத்தியகாரத்தனம் இது? அப்போ ஏன் அண்ணாமலை இதெல்லாம் சொல்கிறார்? அந்த இடத்துக்கு வருவோம், அதுதான் ரொம்ப முக்கியமான இடம். ஏன் பாஜக இதை கதறுகிறது? தயவு செய்து இதை காது கொடுத்து கேளுங்கள் சொந்தங்களே, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அண்ணாமலையும் பாஜகவும் மீண்டும் மீண்டும் இதை கதறுகிறது அப்படின்னு கேட்டால், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லீடர் இருக்கும்போதே இன்னொரு ஸ்ட்ராங்கான லீடர் ஒரு இடத்துல உருவாகிட்டார்னா அந்த கட்சியை அசைக்க முடியாது. அப்போ அந்த கட்சியை அசைக்க முடியலைன்னா பாஜகவால் அந்த மாநிலத்துக்குள்ளே வரவே முடியாது. இந்த அச்சமும் பீதியும் பாஜகவிற்கு கடுமையாக இருக்கிறது. அதனால தான் அதிமுகவில் ஸ்ட்ராங் லீடர் ஜெயலலிதாவினுடைய மறைவிற்கு பிறகு இவங்க என்ன செஞ்சாங்க, எல்லா கூட்டையும் குழப்பினாங்க. இப்போ வாரிசு அரசியல் இருந்தால் சண்டை வரும், ஏக்நாத் ஷிண்டே மாதிரி. சரி, ஜெயலலிதா அவர்களுக்கு தான் வாரிசே கிடையாது, ஏன் சண்டை வந்துச்சு? ஓபிஎஸ்சி இபிஎஸ்சி ஏன் அடிச்சுக்கிட்டாங்க? ஏன் வாரிசா இல்லையே, அப்போ ஏன் பிரச்சனை? இப்போ அதே இடத்துல நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள், ஒருவேளை திருமதி வி கே சசிகலா அவர்கள் அப்படியே பவருக்கு வர்றார். ஏன்னா அவர் கட்டுப்பாட்டில் தான் இவங்க எல்லாம் இருந்தாங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த கட்டுப்பாடு அப்படியே தொடர்கிறது, அப்படியே அந்த அதிகாரத்திற்கு அவர் வந்திருந்தால் இன்றைக்கு அதிமுக அளவில் பிரச்சனை வந்திருக்குமா? அடித்தடி சண்டை நடந்திருக்குமா? நெவர். அதிமுகவுக்கு மக்கள் ஓட்டு போடுவார்களா போடலையா, திருமதி வி கே சசிகலா அவர்கள் வந்து ஊழல் செய்தாரா செய்யலையா, அதெல்லாம் தனி விவாதம். ஆனால் வி கே சசிகலா அஇஅதிமுகவின் தலைமை பொறுப்பை ஏற்றிருந்தால் இன்னைக்கு பாஜகவிற்கு இங்கே என்ன ஸ்பேஸ் இருக்கும்? மீண்டும் அதிமுக விசஸ் திமுக என்று தான் தமிழ்நாடு அரசியல் இருந்திருக்கும். அப்போ அதனால தான் என்ன செஞ்சது, இதே தான் அதிமுகவில் என்ன செஞ்சாங்களோ இப்போ திமுகவில் இதை சொல்லி சொல்லி பார்த்தாங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து திமுகவுக்குள் வந்தபொழுது இதே விமர்சனத்தை வச்சாங்க, வந்து விட்டாரா, ஐயோ போச்சு, ஐயோ ஐயோ ஐயோ. நாங்கள் இப்போ என்ன சொல்கிறாங்க, அவரு ஓகேங்க. ஏன் ஓகே? ஏன்னா அவரை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, திரு ஸ்டாலின் அவர்கள் மறைந்த முதலமைச்சர், கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது அப்படியே அதிகாரத்தை திரு ஸ்டாலின் அவரிடம் மாற்றி கொடுக்கவில்லை, புரிஞ்சுக்கணும். அப்படியா கொடுத்தாரு? இன்னொரு பக்கம் அவர் உயிரோடு இருக்கின்ற பொழுது அவருடைய செல்வாக்கில் வெற்றி பெற்று கூட இவர் என்ன செய்யலை, ஆட்சி அமைக்கலை. நல்லா புரிஞ்சுக்கணும்.
அவர் உழைத்து 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 கட்சியில் ஒரு பொறுப்பிற்கு வந்து அந்த தலைவருடைய மறைவிற்கு பிறகு இவர் தலைவராக முறையாக கட்சியால் ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அழகான ஒரு கூட்டணியை கட்டி எழுப்பி தன்னுடைய கடும் முயற்சியால் மக்களின் வாக்குகளை பெற்று முதலமைச்சரானார். உண்டா இல்லையா? அப்போ இதுதான் பாஜகவிற்கு பயம். இப்படி ஒரு தலைவர் அடுத்தது வந்துட்டார் திமுகவிற்கு, நான் அடுத்தது இவர் தான் தலைவர் என்று யாராவது இருக்கட்டும், அது திமுகவுடைய பிரச்சனை, திமுக தான் முடிவு பண்ண போகுது. அது வேற, திமுகவுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் சேர்ந்து திமுகவுடைய தலைவர் யாருன்னு முடிவு பண்ண போகிறாங்க. முடிவு பண்ணிய பிறகு அவரை ஏற்றுக்கிறதா வேண்டாமான்னு மக்கள் முடிவு பண்ணுவாங்க, அது தனி. நேரடியாக யாரையும் கொண்டு போய் என்ன செய்ய முடியாது, நாளையிலேருந்து நீங்கள் தான் முதலமைச்சர். முதல்ல இந்த வாரிசு அரசியலுங்கிற வாதமே மடத்தனமான முட்டாள்தனமான வாதம். இப்போ நான் எளிமையாக சொல்கிறேன், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பவர்கள் யாரோ ஆசிரியர் இருக்கிறீங்கன்னு வைங்க. இப்போ எங்கள் அப்பா ஆசிரியர், எங்கள் அப்பா ஆசிரியருங்கிறனாலே நான் அவர் வந்து அவர் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் நாளிலேருந்து நான் தான் அந்த பள்ளிக்கூடத்துக்கு வாத்தியார்னு போய் உள்ளே போய் பாடம் நடத்த முடியுமா? முடியுமா? விட்டுருவாங்களா? அப்போ நான் என்ன செய்யணும், படித்து தேர்வு எழுதி ஆசிரியர் ஆகணும்னா ஆசிரியருக்கு என்று என்னென்ன தேர்வுகள் இருக்கிறதோ அதை எழுதி தேர்ச்சி பெற்று அரசிடமிருந்து அரசாணை பெற்று பணி நியமன ஆணை பெற்று எனக்கு பணி கிடைத்த பிறகு அரசு எந்த பள்ளிக்கூடத்தில் என்னை வந்து பணியில் நியமிக்கிறதோ அந்த பள்ளிக்கூடத்தில் போய் தான் நான் வாத்தியார முடியும். அப்படி தானே, எங்கள் அப்பா வாத்தியார் இருந்ததுனாலே நான் போய் வாத்தியார் ஆகிட முடியாதுல்ல. சரி, இப்போ நான் இவ்வளோத்தையும் செஞ்சுட்டு வாத்தியார் ஆகிட்டேன், உங்கள் அப்பாவும் வாத்தியார் நீயும் வாத்தியாரா அப்படி கேட்பீங்களா யாராவது? நான் படித்து முறையாக தேர்வு தான் என்ன செஞ்சுருக்கிறேன், ஆசிரியர் ஆகிருக்கிறேன். இதே மாதிரி ஒரு மருத்துவருக்கு, இதே மாதிரி ஒரு காவல்துறை அதிகாரிக்கு, இதெல்லாம் பொருந்துமா? அதே தான் அரசியல்வாதிக்கும். திரு ஸ்டாலின் அவருடைய மகன் என்பதாலேயே உதயநிதி ஸ்டாலின் வாங்க வாங்க நாளிலேருந்து நீங்கள் தான் முதலமைச்சர் அப்படின்னு திரு ஸ்டாலின் அவர்களால் சொல்லிவிட முடியுமா? அப்படிலாம் முடியாது. மக்கள் ஓட்டு போடணும். அப்போ மக்கள் ஓட்டு போட்டால் தானே இது நடக்க போகுது. அதுக்குள்ளே ஏன் அண்ணாமலைக்குள்ளே பதட்டம், பயம், அச்சம் ஏன் அப்படின்னா, எப்படி திரு கலைஞர் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு திமுக ஸ்ட்ராங்காக நின்றுடுச்சோ, அதிமுக வந்து செல்வி ஜெயலலிதா அவருடைய மறைவிற்கு பிறகு ஒன்றும் இல்லாமல் ஆக்கியாச்சு, இன்றைக்கி சண்டை போட்டு ரெண்டாக பிச்சுட்ருக்குறாங்க. இதே மாதிரி திமுகவை ஆக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் கலைஞருடைய மறைவிற்கு பிறகு. ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமை பொறுப்பு கோருகிறார், அது இன்னைக்கு கட்டுக்கோப்பாக இயங்குது. அப்போ இவங்களுக்கு ஒரு பதட்டம், திமுக கட்டுக்கோப்பாக இருக்கும் வரை தமிழ்நாட்டில் பாஜக எளிதில் ஆட்சி அமைத்து விடுவது என்பது சாத்தியமே இல்லாத ஒன்று. அதுக்கான வாய்ப்பு கண்ணுக்கிட்டிய தூரம் வரை இல்லை அந்த பதட்டம். அப்போ அந்த பதட்டத்தில் என்ன செய்கிறாங்க, எல்லா மாநிலத்திலும் கொள்ளைப்புற வழியாக வந்தது போல தமிழ்நாட்டிலும் கொள்ளைப்புற வழியாக வரலாம் என்ற ஒரு நப்ப அசை யாருக்கு, அண்ணாமலைக்கு. அண்ணாமலைக்கு நான் ஒன்று சொல்கிறேன், வடிவேலு சொன்னது தான், ஜெயிச்சு 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 கப்பு வாங்கணும் ஜெயிச்சு அப்படிம்பார். இந்த ஒரு படத்தில் ஜெயிச்சு கப்பு வாங்கவும் மாட்டிங்களா தம்பி? எல்லா இடத்துலையும் பொறாசல் வழியாக தானே, 10 MLA பிடிக்கணும், 20 MLA பிடிக்கணும், 50 MLA பிடிக்கணும். இது ரொம்ப கொச்சியாக சொல்ல விரும்பலை, ரொம்ப கேவலமாக இல்லையா, அசிங்கமாக இல்லையா இது? யாருடைய குழந்தைக்கோ நம்முடைய இன்ஷியலை போட்டுக்கிற மாதிரி இல்லை, அசிங்கமாக இல்லை இல்லை? அல்லது நம்முடைய குழந்தைக்கு இது என்னது, இது கேவலமாக இருக்குது. சரி, இதை விட்டுருங்க. இப்போ ஆந்திராவில் நீங்கள் பாருங்கள், ஜெகன்மோகன் வாரிசு வாரிசு வாரிசுனாங்க, காங்கிரஸ் அவருக்கு சீட்டு கொடுக்கல, அவர் தனியாக வெளியில் வந்தார், ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ்னு ஒன்று ஆரம்பித்தார், மக்கள் ஏகோபித்த ஆதரவு, இன்றைக்கி அவர் முதலமைச்சர் ஆகிட்டார். அது எப்படி நீங்கள் முதலமைச்சர் ஆகலாம் கேட்பீங்களா? நீங்கள் கேட்க முடியாது. மேனகா காந்தியும் வருண் காந்தியும் உங்கள் கட்சியில் தான் இருக்கிறாங்க, ரெண்டு பேரும் வெளியில் அனுப்பிடுவீங்களா நாளைக்கு? ராஜஸ்தானில் உங்கள் கட்சியில் எவ்வளோ வாரிசுகள் இருக்கிறார்கள், இருக்கிறாங்களா இல்லையா? இப்போது பங்கஜா முண்டேயார் ஒரு பெரிய பட்டியல் என்னால் கொடுக்க முடியும். இங்கே பிரச்சனை அண்ணாமலை போன்றவர்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கட்சி ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடாது. சரி, இப்போ உதயநிதி ஸ்டாலின் ஒரு இடத்துக்கு நான் இருந்தார், நான் ஏற்கனவே லேசாக ஒரு வீடியோவில் சுட்டி காட்டினேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாஜக இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கட்சிகளிடம் இதை செய்து கொண்டே வருகிறது. அப்போ ஐடியாலஜிக்கலாக ஸ்ட்ராங்காக நம்முடைய கட்சி தொண்டர்கள் இருந்தால் மட்டும்தான். இப்போ சிவசேனாலே என்ன சொல்லிட்டாங்க, இந்துத்துவ கொள்கைகளிலிருந்து சிவசேனா விலகி செல்கிறது, எனவே நாங்கள் பாஜக பக்கம் போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. திமுகலாம் யாரும் அப்படி சொல்ல முடியாது, இந்துத்துவ கொள்கைன்னு திமுக சொல்ல முடியுமா? முடியாது. பகுத்தறிவு கொள்கைகளிலிருந்து விலகி போகிறது திமுக அப்படின்னு சொல்லிட்டு யாரும் போய் பாஜகவில் சேரவும் முடியாது, அதோட காமெடி வேற ஒன்றும் இருக்காது. அப்போ முழுக்க முழுக்க திமுகலையோ அதிமுகலையோ எம்எல்ஏக்களை யாராவது இங்கேயும் அங்கேயும் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது முழுக்க முழுக்க எதற்காக இருக்கும், பணத்திற்காக இருக்கும். அப்போ பணத்திற்காக அவ்வாறு யாரும் விலை போகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது எப்படி இருப்பாங்க, எப்போ இருப்பாங்கன்னா, கொள்கை உறுதி இருந்தால் மட்டும்தான் இருப்பாங்க. அப்போ அந்த கொள்கையை, திராவிட இயக்கம்னா என்ன,
பகுத்தறிவுனா என்ன, பெரியார் யார், அண்ணா யார், கலைஞர் யார், சமூக நீதினா என்ன என்பதை தொடர்ச்சியாக வகுப்பெடுக்க தொடங்கிவிட்டார்கள். இப்போ நகராட்சி உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு வகுப்பு, திருச்சி சிவா, ஆராசா, தங்கம் தென்னரசு உள்ளிட்டவர்களை வைத்து. இன்னொரு பக்கம் கட்சியினருக்கு பதவி, அதாவது என்ன சொல்ல, இந்த மாதிரி பொறுப்புகளில் தேர்தலில் வென்று பொறுப்புகளில் இல்லாமல் கட்சி பொறுப்புகளில் இருப்பாங்கல்ல, அவர்களுக்கு திராவிட இயக்க பயிற்சி பாசறை ஒரு பக்கம். அப்போ கட்சியை ஐடியாலஜிக்கலாக ஸ்ட்ராங் பண்ணிட்டா இவங்களுடைய முயற்சி எடுபடாது. அப்போ அந்த முயற்சியை நோக்கி உதயநிதி ஸ்டாலின் நகர தொடங்கிவிட்டார். இப்போ அந்த பயம்தான், பீதி தான் யாருக்கு, அண்ணாமலைக்கு. ஆகா, கட்சியை ஸ்ட்ராங் பண்ணுறாங்க, ஐடியாலஜிக்கலாக கட்சி வலுப்பெறுகிறது, வலுப்பெற்றால் அஇஅதிமுகவிற்கு ஏற்பட்ட நிலை ஒருபோதும் திமுகவிற்கு ஏற்பட வாய்ப்பு இல்லை என்ற ஒரு அச்சமும் பீதியும் அண்ணாமலையை ரொம்ப நிறைய கவி கொண்டிருக்கிறது. அதுதான் இன்றைக்கி இந்த புலம்பல், இந்த உளறல், இதற்கெல்லாம். நான் இப்போ சொல்லட்டுமா, ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். ஏக்நாத் ஷிண்டேக்கள் மாநில கட்சிகளில் மட்டும்தான் வருவார்கள் என்று இல்லை அண்ணாமலை, தேசிய கட்சிகளிலும் வருவார்கள். மோடிக்கு எப்படி உத்தவ் தாக்கரேக்கு ஏக்நாத் ஷிண்டேவோ, அதேபோல் மோடிக்கு ஏன் ஒரு யோகி ஆதித்யநாத் ஏக்நாத் ஷிண்டேவாக வரக்கூடாது, வாய்ப்பு இருக்குல்ல. நாங்களும் சொல்லுவோம்ல, மோடியின் ஆட்சியை கவிழ்த்து ஏன் அமித்ஷா வரக்கூடாது, அமித்ஷாவுக்கு தகுதி இல்லையா, அமித்ஷா தானே மோடியை உருவாக்கியது அப்படின்னா. அதனால் இந்த மாதிரி காமெடிகள் எல்லாம் வந்து பண்ணுறதை கொஞ்சம் விட்டுட்டு, 20,000 புத்தகம் படித்த நீங்கள் கொஞ்சம் தமிழ்நாடு அரசியலையும் சேர்ந்து படியுங்கள். புற வாசல் வழியாக இங்கே யாரும் ஆட்சிக்கு வந்துவிட முடியாது. அதனால தான் கடந்த 4 ஆண்டுகளாக எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில், ஒருவேளை அன்னைக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடிய இடத்துல, ஸ்டாலின் இருந்த இடத்துல பிஜேபி இருந்துச்சுன்னா தமிழ்நாட்டில் ஒரு வாரத்தில் எடப்பாடி பழனிசாமி அரசு காலி, பாதி எம்எல்ஏக்கள் இந்த பக்கம் தூக்கி ஆட்சி அமைத்திருப்பார்கள். ஆனால் 4 ஆண்டுகளும் பொறுமையாக இருந்தார் திரு ஸ்டாலின் அவர்கள். ஏன், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று. இது இங்கே எல்லா கட்சிகளும் இதை செய்திருக்கிறது. வாரிசு என்பதால் மட்டுமே மக்கள் ஒருவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. எம்ஜிஆரின் மறைவுக்கு பிறகு வாரிசு என்று சொன்னால் எம்ஜிஆரின் மனைவி மறைந்த வி என் ஜானகி அம்மையார் அவர்களைத்தான் மக்கள் ஓட்டு போட்டிருக்கணும். ஆனால் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு தான் மக்கள் வாக்களித்தார்கள் அன்னைக்கு. அதனால தான் அவர் எதிர்க்கட்சி தலைவராக ஆனார். மக்கள் இருக்கிறார்கள், பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் கொஞ்சம் டென்ஷன் ஆகாமல் பதறாமல் போய் அந்த 20,000 புத்தகத்தை ஒரு 40,000 புத்தகமாக ஆக்க முயற்சி பண்ணுங்க அன்பு தம்பி அண்ணாமலைக்கு வேண்டுகோள் விடுத்து நிறைவு செய்யலாம். குரல் அற்றவர்களின் குரலாய் நான் செந்தில், நன்றி.